நம்முடைய துல்லிய வானிலை அறிக்கையை தினசரி பெற்று திட்டமிட்ட வேளாண்மை செய்ய வானிலை அறிவியலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் சுவிட்சில் கையை வைத்து தினசரி தகவல் பெற அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். வணக்கம், செல்லகுமார் பேசுகிறேன். இது செல்வகுமாரின் அதிகாலை 4 மணி ஐபறிக்கை. அதிகாரப்பூர்வ வானிலை அறிக்கைக்கு இந்திய வானிலை ஆராய்ச்சி துறை அறிக்கையை பார்க்கவும். 2022 ஜனவரி 21 வெள்ளிக்கிழமை அதிகாலை ஆய்வறிக்கை. வரும் நாட்களிலே தொடர்ந்து பனிப்பொழிவு தான் எதிர்பார்க்கப்பட்ட. அந்த 25, 26, 27 அதே போல் மாத இறுதி வரை எதிர்பார்க்கப்பட்ட அந்த மழை பொழிவில் வாய்ப்பு இருக்கிறது. எப்படி என்றால், மேற்கத்திய இடையூறு இமயமலை வரை இருக்கிறது, உயரழுத்தம் இடம்பெயர் இருக்கிறது, தீவிரம் குறைந்த உயரழுத்தம் வங்கக்கடலோட வடக்கு பகுதிக்கு வரை இருக்கிறது, அதிலிருந்து குளிர்ச்சியான காற்று அதாவது ஈரம் வங்கக்கடலில் இறங்கி ஈரக்காற்றை எடுத்துக்கொண்டு வந்து தமிழக வெப்பநிலையோடு இணைந்த ஒரு வானிலை மாற்றத்தை ஏற்படுத்தி மழைப்பொழிவை கொடுக்க இருக்கிறது. 29ஆம் தேதி 30, 31 தேதிகளில் 25, 26, 27 தேதிகளில் இருந்தே வானம் ஒரு மாதிரி குழப்பமான வானிலை நிலவும். மேகம் மூட்டம், மழை வருவது போன்ற வானிலை வரக்கூடிய 25ஆம் தேதியிலிருந்து டெல்டா மாவட்டங்கள், தென் மாவட்டங்கள் வானம் மேகம் சூழும், மழை வருவது போன்ற ஒரு வானிலை நீடித்துக் கொண்டிருக்கும். குழப்பம், மழை வந்துவிடுமோ, அறுவடையை பாதித்து விடுமோ என்று உங்களை அச்சுறுத்தும். ஆனால் அப்படி பெரிய அளவிலே உங்களை பாதிக்கும் மழை இதுவரைக்கும் தெரியல. ஆனால் 25ஆம் தேதியிலிருந்து 28ஆம் தேதி வரைக்கும் குழப்பமான வானிலை, மேகம் சூழ்ந்திருக்கும், மழை துருள் கூட வாய்ப்பு இருக்குது ஒரு சில இடங்களில். ஆனால் பாதிக்காது, அது நினைக்கக்கூட செய்யாது அந்த அளவுக்கு இருக்கும். 25, 26, 27, 28 தேதிகளில் அது பெரும்பாலும் இந்த கடலூருக்கு தெற்கே கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் உட்பட மற்றும் தென் மாவட்டங்கள் இருக்கும். 29ஆம் தேதி அது மழையாக மாறுவதற்கு வாய்ப்பு ஏற்படுகிறது. 29ஆம் தேதி 28ஆம் தேதி இலங்கைக்கு கனமழை ஏற்படுத்தும். 28ஆம் தேதி இலங்கைக்கு கனமழை, 29ஆம் தேதி இலங்கைக்கு பரவலாக கனமழை. தமிழகத்தோட டெல்டா மாவட்டங்களின் நாகப்பட்டினம் மாவட்டம் தெற்கு பகுதி மற்றும் ராமேஸ்வரம் பகுதிக்கு உறுதியாக 29, 30 தேதிகளில் கண்டிப்பாக மழை உண்டு அன்னைக்கு மட்டும். ஏன்னா இப்போ இது கூட உள்ளே முன்னேற வருமா என்கின்ற சந்தேகம் ஏற்படுத்தினாலும் இப்போ ஓரளவுக்கு உறுதியாகி இருக்கிறது. வேதாரண்யம் பகுதிக்கும் ராமேஸ்வரம் பகுதிக்கும் வரக்கூடிய 29 ஜனவரி 29, ஜனவரி 30 இந்த தேதிகளில் மேலும் முன்னேறி வந்து டெல்டா மாவட்டங்களுக்கும் அதாவது கடலூர் முதல் கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள கடலோர மாவட்டங்கள் மற்றும் அதனை ஒட்டிய உள் மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள் இப்போ 29, 30, 31 தேதிகளில் எங்கே மழை எதிர்பார்க்கிறோம் என்கின்ற ஒரு வாய்ப்பாக எடுத்துக்கொண்டு மழை எதிர்பார்ப்பு அறுவடையை அந்த நாட்களிலே திட்டமிடாமல் முன்கூட்டியே திட்டமிட்டு கொள்ளவும் அல்லது பின் அடுத்தடுத்த நாட்களிலே திட்டமிட்டு கொள்ளணும். இந்த 29, 30, 31 தேதிகளில் மழை இருக்கிறது என்பதை மனதில் கொள்வோம். எங்கெங்கே மழை இருக்குன்னு பார்ப்போம். கடலூரை விட மயிலாடுதுறை வாய்ப்பு கூடுதல். மயிலாடுதுறை மற்றும் அதை விட கூடுதல் வாய்ப்பு காரைக்கால், நாகப்பட்டினம் மாவட்டத்திலும் தெற்கு பகுதி கூடுதல் வாய்ப்பு. ஓகேயா? அடுத்தபடியாக அரியலூர் பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அதை விட கூடுதல் வாய்ப்பு வந்து திருவாரூர். அதுக்கு அடுத்த கூடுதல் வாய்ப்பு தான் நாகப்பட்டினம். அதுலேயே நாகப்பட்டினம் தெற்கு. தஞ்சாவூர் மாவட்டம் அதிலேயே கூடுதல் வாய்ப்பு தெற்கு பகுதி. தஞ்சாவூர் மாவட்டம் தெற்கு பகுதி அதாவது பேராவூரணி, அதிராமப்பட்டினம், மல்லிப்பட்டினம், சேதுபாபுசத்திரம், பட்டுக்கோட்டை, தம்பிக்கோட்டை இந்த பகுதி, மதுக்கூருக்கு தெற்கே உள்ள பகுதி, ஒரத்தநாட்டுக்கு தெற்கே உள்ள பகுதிக்கு 29, 30, 31 கூடுதல் வாய்ப்பு தெரிகிறது. ஆக மழை வாய்ப்பு மீண்டும் எங்கன்னு அறிவிக்கிறோம் பாருங்க. மயிலாடுதுறை கடலூர் மாவட்டத்துக்கு தெற்கே கடலூருக்கு வாய்ப்பு இருக்குது, அதுலேயும் குறிப்பாக சிதம்பரம் பகுதிக்கு தெற்கே கண்டிப்பாக இருக்க வாய்ப்பு இருக்குது. கூடுதல் வாய்ப்புன்னு வச்சுக்க 100% வாய்ப்பு கோடி ஏக்கரை முனை வேதாரண்யம் பகுதி அப்படி வச்சுக்கலாம். 29, 30 ஜனவரி 29, 30 மயிலாடுதுறை, காரைக்கால், நாகப்பட்டினம், திருவாரூர், தஞ்சாவூர் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம், தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி, தென்காசி இந்த மாவட்டங்களுக்கு
சற்று கனமழைக்கே வாய்ப்பு இருக்கிறது. மிதமான மழை உறுதியாக தெரிகிறது. எங்கன்னா கன்னியாகுமரி, திருநெல்வேலி மாவட்டத்தின் ராதாபுரம் பகுதி, தூத்துக்குடி மாவட்டத்தின் திருச்செந்தூர் மற்றும் தூத்துக்குடிக்கு தெற்கே உள்ள பகுதி. இது 100% உறுதியாக கொஞ்சம் கூடுதல் வாய்ப்பாக தெரியுது. கொஞ்சம் கனமழைக்கு அல்லது சற்று கனமழைக்கு வாய்ப்பு இருக்குது. எங்கன்னா தூத்துக்குடியிலிருந்து கன்னியாகுமரி வரைக்கும் உள்ள தென்கடல் வரும். அதை ஒட்டி இருக்கக்கூடிய உள்பகுதி, கன்னியாகுமரி, ஆரல்பாய்மொழி, திருநெல்வேலி தலைநகரம், பாளையங்கோட்டை பகுதி மற்றும் இந்த பக்கம் திருநெல்வேலி பகுதி, பாளையங்கோட்டை பகுதி மற்றும் உள்ளே தூத்துக்குடி மாவட்ட தெற்கு பகுதி, திருநெல்வேலி மாவட்டம், கன்னியாகுமரி மாவட்டம், இந்த பகுதிக்கு உறுதியாக தெரியுது. கொஞ்சம் கூடுதல் மழை கனமழையாகவும் தெரியுது, சற்று கனமழையாக பெய்து கொண்டே இருக்காது, சில மணி நேரங்கள் பெய்யும். அப்படித்தான் அந்த 29, 30, 31 ஏதேனும் சில மணி நேரங்கள், புரியுதா? அப்படிதான். அதை விட கூடுதலாக, அதை விட இன்னும் கொஞ்சம் பரப்பில் எங்கெங்கெல்லாம் மழை பொழிவு எதிர்பார்க்குறோம்னா, தூத்துக்குடி மாவட்ட உள்பகுதி, வடக்கு பகுதி, தென்காசி மாவட்ட பகுதி, திருநெல்வேலி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, அதேபோல் தென்காசி மாவட்ட மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதி, விருதுநகர் மாவட்ட பகுதி, மதுரை மாவட்ட பகுதி, தேனி மாவட்ட பகுதி, சிவகங்கை, ராமநாதபுரம் உள்பகுதி, புதுக்கோட்டை. மீண்டும் அறிவிக்கிறேன், கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, தேனி, விருதுநகர், மதுரை, ராமநாதபுரம், சிவகங்கை, புதுக்கோட்டை, தஞ்சாவூர், திருவாரூர், நாகப்பட்டினம், காரைக்கால், மயிலாடுதுறை, கடலூர், அரியலூர், பெரம்பலூருக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் பெரம்பலூரை விட அரியலூர் கூடுதல் வாய்ப்பு. பெரம்பலூர் கூட கொஞ்சம் வாய்ப்பு ரொம்ப ரொம்ப கம்மி தான். ஆனால் அரியலூர்லேயே ஜெயங்கொண்டம் இந்த பக்கம் மீன் சுருட்டி, சரி மீன் சுருட்டிக்கிற கங்கை கொண்ட சோழபுரம், இந்த டீப்பலூர், கும்பகோணத்தை ஒட்டியல் பகுதி கொஞ்சம் வாய்ப்பு கூடுதல். இது 29, 30, 31 இதை வந்து மழையை எதிர்பார்த்து நீங்கள் இருக்க வேண்டாம். மழைக்கு வாய்ப்பு இருக்குது, ஆனால் அறுவடை விவசாயிகள் நனைக்கும் மழையாவது வரும் என்கின்ற ஒரு முன்னெச்சரிக்கையுடன் இருக்கணும். அதுக்கு தான் இதை சொல்கிறோம், அறுவடை விவசாயிகளுக்கு ஒரு முன்னெச்சரிக்கை. அந்த நாளில் போய் அறுவடை மிஷினை வர சொல்கிறது, அந்த நாட்களில் 29, 30, 31 போய் நீங்கள் அறுவடைக்கு ஆள் தயார் பண்ணுறது, இதை நீங்கள் கைவிட்டு அதுக்கு முன்போ அல்லது அதுக்கு பின்போ செய்யணும். 29, 30, 31 விட்டு. ஆனால் 24-25 மேகம் சூழ்ந்து குழப்பம், ஆனால் அச்சப்பட வேண்டாம். 28 வரைக்கும் நீங்கள் அறுவடை செய்யலாம், ஒன்றும் பிரச்சனை இருக்காது. 29, 30, 31 தான் மழைக்கு வாய்ப்பு. அதுவும் டெல்டா மாவட்டங்களுக்கு தெற்கே மற்றும் தென் மாவட்டங்களுக்கு தான் வாய்ப்பு. ஆக இதை மழையை எதிர்நோக்கி இருக்க வேண்டாம். மழைக்கு வாய்ப்பு இருக்குது. மழை எதிர்நோக்கி இருக்கிறவங்களுக்கு பெய்யலாம், ஒதுக்கிட்டு கூட போகலாம் அப்படின்னு நினைவில் கொள்ளணும். மழை பெய்யும் அப்படிங்கிற எதிர்பார்ப்போடு இருந்தீங்கன்னா ஏமாற்றம் வரும்பொழுது ஒரு கொஞ்சம் மனக்கசப்பு, விரக்தி இதெல்லாம் வரும். ஆகையினால் நீங்கள் என்ன செய்யணும், மழையை எதிர்நோக்க வேண்டாம். மழை இருக்குது, நினைக்கிற மழை குறைந்தபட்சம் லேசான மிதமான மழை, சற்று கனமழை கூட நம்ம சொல்லியிருக்கோம். எங்கன்னா தென்காசி, சாரி, தூத்துக்குடி, திருநெல்வேலி, கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு, தென்காசி மாவட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது. ராமநாதபுர கடலோரம், புதுக்கோட்டை கடலோரத்துக்கெல்லாம் கூடுதல் வாய்ப்பு. டெல்டா தெற்கு பகுதி கூடுதல் வாய்ப்பு. இதுதான் 29, 30, 31. அறுவடை விவசாயிகளுக்கு பாதிப்பு இல்லாவிட்டாலும் தூரல் நனைக்கும் மழைகள் இருக்கிற வானிலை தெரிகிறது என்பதை மனதில் கொண்டு திட்டமிடுங்கள். அடுத்தபடியாக நீண்ட கால வானிலைக்கு நம்ம ஏற்கனவே சொன்னது தான், 3-10 ஏதேனும் 2-3 அது 3 தாமதமடையும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. 5-10 என்று வைத்துக் கொள்ளுங்கள். 5-10 ஓரிரு நாட்கள். அடுத்தது 18-22 ஓரிரு நாட்கள். அடுத்தது 2 நாட்கள், அதாவது 27-28 நாட்கள். அடுத்தபடியாக 1st 10 ஓரிரு நாட்கள், 2nd 10 ஓரிரு நாட்கள். மார்ச் 20 மேல் வெயில் அதிகரிக்கும். ஏப்ரலில் கடும் வெயில், மே 20 கடும் வெயில், சராசரிக்கு கூடுதல் வெயில். இந்த வெயில் காரணமாக பாசிட்டிவ் வைபோடி இந்திய பெருங்கடலில் உருவாகிறது. அதேபோல் ஏப்ரல் மாதம் 10 வாக்கிலேயே வங்கக்கடலில் தாழ்வு நிலை உருவாக வாய்ப்பு இருக்குது. முன்கூட்டியே தெற்கு காற்று டெல்டா மாவட்டங்களில், அதாவது வேதாரண்யம், முத்துப்பேட்டை பகுதியில் தெற்கு காற்று, சித்திரையில் வைகாசியில் தொடங்க வேண்டிய மழை, வைகாசியில் தொடங்க வேண்டிய தெற்கு காற்று சித்திரையிலேயே தெற்கு காற்று தொடங்கும் எப்பொழுதும் வழக்கமாக. ஆனால் அதை விட முன்கூட்டி பங்குனி இறுதி நாட்களிலேயே தெற்கு காற்று தொடங்க வாய்ப்பு இருக்குது, தென்றல் காற்று. மே 20 வரைக்கும் கடும் வெயில், மே 26 தென்மேற்கு பருவமழை முன்கூட்டியே தொடங்குது. மே 26 மே 26 பின் மே இறுதி நாட்கள், ஜூன் மொத்தம் 30 நாட்கள், ஜூலை 15 நாட்கள், மொத்தம் ஒரு 60 நாட்கள்
55 நாட்களுக்கு பெரும்பாலும் தென் மாநிலங்களிலேயே அதிக மழை பொழிவை கொடுக்கும். அந்த நாட்களில் கேரளா மற்றும் தமிழக மேற்கு தொடர்ச்சி மலையில் ஜூன் மாதமே அணைகளை நிரப்பும் மழை இருக்குது. ஜூன் மாதமே அணைகளை நிரப்பும், உபரி நீர் திறந்துவிட வேண்டி வரும் ஜூன் மாத இறுதி நாட்கள்லேயே. ஆகவே ஜூலை 15 சராசரிக்கு கூடுதல் மழை கிடைச்சிரும், அதற்கு பிறகு பெய்கிறது எல்லாமே கூடுதல் தான். ஆனால் மழை இருந்து கொண்டே இருக்கும். தென் மாநிலங்களுக்கு சிறந்த தென்மேற்கு பருவமழை இருக்குது, வடகிழக்கு பருவமழையும் சிறப்பாக இருக்குது. இந்த ஆண்டு எல்நினோ உருவாகிறது. எல்நினோ உருவானாலும் இந்திய பெருங்கடலில் பாசிட்டிவ் ஐபோடி காரணமாக மழைப்பொழிவு சிறப்பாக விளங்கும். அதில் எந்த வித பிரச்சனையும் இருக்காது. தொடர்ந்து இணைந்திருங்கள் வானிலை அறிக்கையுடன். நன்றி.